அன்பிற்குரியவர்களே, பொதுக்காலத்தினுடைய ஆறாவது ஞாயிறாக இந்த ஞாயிறு அமைந்திருக்கின்றது. சீராக்கினுடைய ஞானாகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற வாசகத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 20 வரை. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். அவருக்கு அஞ்சு நடப்போர் மீதே அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவ தீரு சட்ட வழிதனில் நடப்போர் வேறு பெற்றோரே, ஆண்டவ தீரு சட்ட வழிதனில் நடப்போர் வேறு பெற்றோரே, மாசற்ற வழியில் நடப்போர் வேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்ட வழிதனி நடப்போர் பெற்றோரே. உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின்
செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொன்னேன். உன்னத்தி முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயினுடைய நற்செய்தி 5வது பிரிவு வாக்குகள் 17 தொடங்கி 37 வரை. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அளிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவு பெறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இந்த கட்டளைகளிலே மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசிலே மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசிலே பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கின்றவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்களது காணிக்கையை பலிப்பிடத்திலே செலுத்த வரும்போது உங்களது சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்களது காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலிலே அவரிடம் நல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்களது காணிக்கையை செலுத்துங்கள். உங்களது எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்களது எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்களது வலக்கண் உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்களது உடல் முழுவதும் நரகத்திலே எரியப்படுவதை விட உங்களது உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்களது வலக்கை உங்களை பாவத்திலே விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்களது உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்களது உறுப்புகளிலே ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகின்றவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்திலே ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரினுடைய நகரம். உங்களது தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்களது தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்தே வருகின்றது. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல அற்புதமான ஓய்வு நாள் இனியதொரு நல்ல நாளாய் இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியோடு நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. வாழ்வும் சாவும் உனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கின்றது.
சுதந்திரமாய் நீ எதை தேர்வு செய்கின்றாயோ அது உன்னது உனது ஆகும் என்பதுதான் உண்மை. வாழ்வுக்குரிய நல்ல செயல்களை நாம் செய்ய முற்படும்போது அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கும் என்பதுவே உண்மை. சாவை நாம் தேர்ந்தெடுப்போமேயானால் அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே கசந்ததாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நாளிலே நற்செய்தியிலே நீண்டதொரு அறிவுரையை ஆண்டவர் குறிப்பிட்டு கூறுவதை பார்க்கின்றோம். எல்லா கட்டளைகளும் சட்டங்களும் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். மனிதன் தன்னுடைய வாழ்விலே வாழ வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே அந்த வாழ்வு அவன் ஒவ்வொருவருக்குமே இனிதாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சட்டங்களை வைத்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய அவன் தன்னுடைய வாழ்வை வீணாக்கிவிடக் கூடாது. இந்த சட்டங்களினுடைய ஓட்டைகளை கண்டறிந்து தான் தப்பித்துக் கொள்ளலாம், எதுவும் எப்படியும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி மனிதன் வாழ்வாரேயானால் அவன் நிச்சயமாக சாகவே சாவான் என்பதுதான் உண்மை. மாறாக அந்த சட்டங்களை எதற்காய் அது உருவாக்கப்பட்டதோ வாழ்வுகளினுடைய வழிகளை அதை கண்டுபிடித்து அதனை நிறைவேற்றி வாழ முற்படுகின்ற பொழுது எத்தகைய மனிதனும் வாழ்ந்து வாழ்வினுடைய நிறைவை காண்பான் என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு அற்புதமான கருத்தாக இருக்கின்றது. எனவே நம்முடைய சுதந்திரத்தை மதித்து நம் முன் தரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டிலே எதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என்பதை கண்டறிவோம். கட்டளைகளை கடைபிடித்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நாம் என்றென்றும் எப்பொழுதும் அவரோடு இணைந்து வாழ்வோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் மாற்றுவோம். வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். வாழப்போவது ஒரே ஒரு முறை. அந்த வாழ்க்கையை படைத்த கடவுளுக்கு ஏற்புடைய விதத்திலே வாழ்ந்து முறையான கட்டளைகளையும் சட்டத்திட்டங்களையும் முறையாய் கடைபிடித்து அவருடைய ஆசிரை பெறுகின்ற நல்ல மக்களாக இருப்பதுவே வாழ்வுக்கான அர்த்தத்தை காண முடியும், வாழ்வுக்கான சிறப்பாய் அதுவே அமையும் என்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய். ஆமென்.